ஒய்எம்ஆர் சாலையில் உள்ள ஜேபிஆர் கல்லூரியில் சந்திரமுகி 2 படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற்று வரும் நிலையில் நிகழ்ச்சிக்கு செல்வதற்காக கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் ஒரே நேரத்தில் குவிந்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மகேஷ். வணக்கம் மகேஷ், கள நிலவரம் என்ன? தயாரிப்பில் நடிகர் லாகவா லாரன்ஸ் அவர்களுடைய நடிக்கக்கூடிய சந்திரமுகி 2 படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவானது சென்னை ஓஎம்ஆர் சாலையில் உள்ள பிரபல தனியார் கல்லூரியில் ஜேபிஆர் கல்லூரியில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கல்லூரியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வரக்கூடிய சூழ்நிலையில் கல்லூரியில் ஒரு அரங்கத்தில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் குறிப்பிட்ட பிரமுகர்களுக்கு மட்டும் திரைத்துறையில் உள்ள பிரமுகர்கள் மட்டும்தான் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பிரமுகர்களுக்கு அழைப்பிதழ் குறிப்பாக உள்ளே அனுமதி சீட்டு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கல்லூரியில் ஹாஸ்டலில் தங்கி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த உள்ளே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு அனுமதியானது மறுக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் ஒரே நேரத்தில் நடிகர் லாகவா லாரன்ஸ் அவர்களுடைய நிகழ்ச்சியை காண்பதற்காக இங்குள்ள மாணவர்கள் ஒரே நேரத்தில் உள்ளே முண்டியடித்து உள்ளே வந்து பார்ப்பதற்காக கூடியதன் காரணமாக தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பவுன்சர்களோடு வாக்குவாதமும் ஏற்பட்டது. குறிப்பாக நாங்கள் பயிலக்கூடிய இந்த கல்லூரியில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் எங்களுக்கு அனுமதி இல்லையா என்ற ஒரு ஆக்ரோஷமான வார்த்தைகளும் ஏற்பட்டது. அதன் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியினுடைய குழுவினர் மாணவர்களை சிலரை மட்டும் உள்ளே அனுமதித்து சமாதானம் செய்து நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் நடிகர் வடிவேலு, அதே போல இயக்குனர் பி வாசு உள்ளிட்ட திரை பிரபலங்கள் கலந்து கொண்டு உள்ளதை களத்தில் பார்க்க முடிகிறது. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளில் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.